வணக்கம். பொதிகை செய்திகளுக்காக ஜெகநாத். தலைப்புச் செய்திகள். பிரதமர் நரேந்திர மோடி தமது எண்ணங்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மனதின் குரல் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் நாளை ஒலிபரப்பு. உத்தரப்பிரதேசம், மேற்கு வங்கம், மகாராஷ்டிரா ஆகிய மாநிலங்களில் அதிக மாதிரிகளை பரிசோதனை செய்யும் நவீன ஆய்வகங்கள் பிரதமர் நரேந்திர மோடி நாளை மறுநாள் காணொலி காட்சி மூலம் தொடங்கி வைக்கிறார். கலாச்சார பன்முகத்தன்மையை விரிவாக புரிந்து கொள்வதற்கு மக்கள் பிற மொழிகளை கற்க வேண்டும், குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு. ஒன்பது மாநிலங்களின் தலைமைச் செயலாளர்களுடன் மத்திய அமைச்சரவை செயலாளர் ஆலோசனை. தொற்று பரவலை கட்டுப்படுத்துமாறு அறிவுறுத்தல். இந்திய சீன எல்லைப் பகுதியில் முழுமையாக படைகளை திரும்பப் பெற முடிவு. இரு நாட்டு ராணுவ அதிகாரிகள் பேச்சுவார்த்தையில் உடன்பாடு. தமிழகத்தில் கொரோனா பாதிப்புகளை கட்டுப்படுத்த காய்ச்சல் முகாம்கள் பரிசோதனைகளை அதிகரிக்க வேண்டும். மாவட்ட ஆட்சியர்களுக்கு தலைமைச் செயலாளர் சண்முகம் அறிவுறுத்தல். விரிவான செய்திகள். பிரதமர் நரேந்திர மோடி அகில இந்திய வானொலியில் நாட்டு மக்களுக்கு உரையாற்றும் மனதின் குரல் நிகழ்ச்சி நாளை ஒலிபரப்பாகிறது. பிரதமர் வானொலியில் ஆற்றும் 67வது மனதின் குரல் நிகழ்ச்சி இதுவாகும். நாளை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும் பிரதமரின் இந்த உரையை நாடு முழுவதும் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் அஞ்சல் செய்யும். மேலும் தூர்தர்ஷன் செய்தி அலைவரிசை உள்ளிட்ட மண்டல அலைவரிசைகளிலும் பிரதமரின் மனதின் குரல் உரை இடம்பெறும். அதோடு www.newsonair என்ற இணையதளத்திலும் அகில இந்திய வானொலி மற்றும் தொலைக்காட்சியின் மொபைல் செயலிலும் பிரதமர் உரை ஒளிபரப்பப்படும். இது தவிர பிரதமர் அலுவலகம், பத்திரிகை தகவல் அலுவலகம் உள்ளிட்ட மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சகத்தின் அனைத்து யூடியூப் சேனல்களிலும் இந்த நிகழ்ச்சி நேரடியாக ஒலிபரப்பு செய்யப்படுகிறது. பிரதமரின் ஹிந்தி மொழி உரையைத் தொடர்ந்து அவர் ஆற்றிய உரையின் மொழியாக்கம் அந்தந்த பிராந்திய மொழிகளில் ஒலிபரப்பப்படும். உத்தரப்பிரதேசத்தின் நொய்டா, மேற்கு வங்க தலைநகர் கொல்கத்தா, மகாராஷ்டிரா மாநில தலைநகர் மும்பை ஆகிய நகரங்களில் இந்திய மருத்துவ ஆராய்ச்சிக் கழகத்தின் சார்பில் அமைக்கப்பட்டுள்ள மேம்படுத்தப்பட்ட ஆய்வகங்களை பிரதமர் நரேந்திர மோடி நாளை மறுநாள் காணொலி காட்சி மூலம் தொடங்கி வைக்கிறார். நவீன முறையில் அமைக்கப்பட்டுள்ள இந்த ஆய்வகங்கள் மூலம் கொரோனா தொற்று பரிசோதனைகளை நாடு முழுவதும் அதிக அளவில் மேற்கொள்ள முடியும். இந்த நிகழ்ச்சியில் அந்தந்த மாநிலங்களின் முதலமைச்சர்களான யோகி ஆதித்யநாத், மம்தா பானர்ஜி, உத்தவ் தாக்கரே ஆகியோர் இணைய வழியில் பங்கேற்பார்கள். கொரோனா தொற்றை எதிர்கொள்வதில் முக்கிய பங்காற்றி வரும் ICMR உயிரி மருத்துவ ஆராய்ச்சியை மேம்படுத்தி உலக அளவில் ஒருங்கிணைப்பை உருவாக்குவதில் முக்கிய பங்களிப்பை வழங்கி வருகிறது. நாடு முழுவதும் அன்றாடம் மேற்கொள்ளப்படும் கொரோனா தொற்று பரிசோதனைகளுக்கும் ICMR உதவி வருகிறது. இதுவரை 1,58,80,000 மேற்பட்ட மாதிரிகள் ICMR உதவியுடன் பரிசோதிக்கப்பட்டுள்ளன. இந்தியாவை பொறுத்தவரை 12,87,945 பேர் தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் 8,17,209 பேர் குணமடைந்துள்ளனர். உணர்வுகளை வெளிப்படுத்துவதற்கு உதவுவதோடு மட்டுமல்லாமல் நீண்டகால கலாச்சாரம் மற்றும் மதிப்பு முறைகளின் வெளிப்பாடாக தாய்மொழி திகழ்கிறது என்று குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு கூறியிருக்கிறார். அமெரிக்காவின் சான் பிரான்சிஸ்கோவில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த உலக தெலுங்கு கலாச்சார விழாவில் இணைய வழியில் உரையாற்றிய அவர் கலாச்சாரத்தின் பன்முகத்தன்மையையும் மதிப்பு முறைகளையும் விரிவாக புரிந்து கொள்வதற்கு மக்கள் பிற மொழிகளையும் கற்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். இதன் மூலம் பல்வேறு வாய்ப்புகள் கிடைக்கும் என்றும் மனிதர்களிடையே மேலும் அதிக அளவிலான பிணைப்பு ஏற்பட பிற மொழிகள் உதவும் என்றும் அவர் கூறினார். மொழி என்பது உணர்வுகளை வெளிப்படுத்துவதற்கான கருவி மட்டுமல்ல, அதற்கும் அப்பாற்பட்ட கலாச்சாரத்தின் ஆளுமைத்தன்மையின் சுருக்கமாகும் என்று வெங்கையா நாயுடு குறிப்பிட்டார். ஒவ்வொரு நாகரிகமும் வரலாற்று, சமூக, பொருளாதார விஷயங்களை மொழிகள் மூலமாக வெளிப்படுத்துகின்றன என்றும் வெங்கையா நாயுடு குறிப்பிட்டார்.
மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா காதி மற்றும் கிராம தொழில் ஆணையத்தின் சார்பில் தமது காந்திநகர் தொகுதிக்கு உட்பட்ட 100 கைவினை கலைஞர்களுக்கு மட்பாண்டம் தயாரிக்கும் மின்சார சக்கரங்களை புதுதில்லியிலிருந்து காணொலி காட்சி மூலம் வழங்கினார். விளிம்பு நிலையில் உள்ள மட்பாண்ட கலைஞர்களை சுயசார்பு உடையவர்களாக மாற்றும் முயற்சியாக காதி மற்றும் கிராம தொழில் ஆணையத்தின் அதிகாரமளித்தல் திட்டத்தின் கீழ் அமைச்சர் அவற்றை வழங்கியதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இந்த முயற்சி மட்பாண்டம் தயாரிக்கும் கலைஞர்களை வலுப்படுத்துவதுடன் அவர்களின் உற்பத்தி திறனை மேம்படுத்த தொழில்நுட்பத்தை இணைத்து பெரும் உதவியாக இருக்கும் என்று நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் அமித்ஷா அவர்களுக்கு பாராட்டு தெரிவித்தார். பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு விளிம்பு நிலையில் உள்ள சமூகத்தினரின் வாழ்வாதாரத்தில் மிகுந்த அக்கறை கொண்டுள்ளதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார். சுயசார்பு இந்தியாவை உருவாக்க அனைத்து தரப்பினரும் தங்களின் திறமையை பங்களிப்பாக வழங்க வேண்டும் என்றும் அமித்ஷா கேட்டுக்கொண்டார். பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் இஸ்ரேல் பாதுகாப்புத்துறை அமைச்சர் பென்னி கன்சுடன் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு இருதரப்பு ஒத்துழைப்பு குறித்து ஆலோசனை நடத்தினார். சர்வதேச அளவில் மிகுந்த சவாலாக திகழும் கொரோனா தொற்று தடுப்பு நடவடிக்கைகளை இரு நாடுகளும் இணைந்து எதிர்கொள்வது குறித்து இந்த ஆலோசனையின் போது இருவரும் விவாதித்தனர். தவிர இருதரப்பிலும் செயல்படுத்தப்பட்டு வரும் திட்டங்கள் குறித்தும் பாதுகாப்பு துறையில் மேற்கொள்ளப்பட வேண்டிய நடவடிக்கைகள் குறித்தும் இரு நாட்டு அமைச்சர்களும் ஆலோசனை நடத்தியதாக மத்திய அரசு தகவல்கள் தெரிவிக்கின்றன. நாட்டில் கொரோனா பாதிப்பு அதிகமாக உள்ள 9 மாநிலங்களின் அதிகாரிகளுடன் மத்திய அமைச்சரவை செயலாளர் ராஜீவ் கௌபா காணொலி காட்சி மூலம் நேற்று ஆலோசனை நடத்தினார். தெலங்கானா, ஆந்திரா, கர்நாடகா, உத்தரப்பிரதேசம், பீகார், ஜார்க்கண்ட், ஒடிசா, மேற்கு வங்கம், அசாம் ஆகிய மாநிலங்களின் தலைமைச் செயலாளர்கள் மற்றும் சுகாதாரத்துறை உயரதிகாரிகள் இந்த ஆலோசனையில் கலந்து கொண்டனர். கொரோனா தொற்று பரவலை தடுக்க மத்திய அரசும் மாநில மற்றும் யூனியன் பிரதேச அரசுகளும் மேற்கொண்ட படிப்படியான ஆக்கப்பூர்வமான மற்றும் ஒருங்கிணைந்த நடவடிக்கைகள் காரணமாக நாடு முழுவதும் குணமடைவோர் எண்ணிக்கை அதிகரித்து வருவதுடன் உயிரிழப்போர் விகிதம் குறைந்து வருகிறது. என்றாலும் தினசரி பாதிப்பு இந்த மாநிலங்களில் அதிகரித்து வருவது கவலை அளிக்கக்கூடியதாக உள்ளது. இதையடுத்து இந்த 9 மாநிலங்களிலும் தொற்று பரவலை தடுக்க ஏதுவாக மருத்துவ பரிசோதனைகளை அதிகரிக்க வேண்டும், நோய் தடுப்பு திட்டத்தை கடுமையாக பின்பற்ற வேண்டும், சுகாதார கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த வேண்டும் என அதிகாரிகளை அமைச்சரவை செயலாளர் அறிவுறுத்தினார். அந்தந்த மாநிலங்களில் நிலவும் தற்போதைய பாதிப்புகள் குறித்து அமைச்சரவை செயலாளர் விரிவான ஆய்வு மேற்கொண்டார். பரவல் அதிகரிப்பதற்கான காரணம் குறித்தும் அவர் கேட்டறிந்தார். பரிசோதனை, தடம் அறிதல், சிகிச்சை அளித்தல் என்ற உத்தியை கருத்தில் கொண்டு நோய் கட்டுப்பாட்டு பகுதிகளில் சிறப்பு கவனம் செலுத்தி பரிசோதனைகளை அதிகப்படுத்துமாறும் அறிவுறுத்திய அமைச்சரவை செயலாளர் பாதிப்புகளை ஆரம்ப கட்டத்திலேயே கண்டறிந்து தொற்று பரவாமல் தடுக்க தீவிர நடவடிக்கைகளை தொடர்ச்சியாக எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். கிழக்கு லடாக் எல்லையில் நிறுத்தப்பட்டிருந்த இந்திய சீன படைகளை முழுமையாகவும் விரைவாகவும் திரும்பப் பெறுவது என இருநாட்டு அதிகாரிகள் பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்பட்டுள்ளது. இது தொடர்பாக மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஏற்கனவே தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் சீன வெளியுறவு அமைச்சர் வாங் யீ நடத்திய பேச்சுவார்த்தையில் ஒப்புதல் தெரிவிக்கப்பட்டதாக கூறப்பட்டுள்ளது. அதன் தொடர்ச்சியாக இருநாட்டு நல்லுறவுகள் மேம்படும் வகையில் இந்திய சீன எல்லைப்பகுதியில் நிறுத்தப்பட்டிருக்கும் படைகளை முழுமையாக திரும்பப் பெற இராணுவ உயரதிகாரிகளிடையே நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்பட்டுள்ளதாகவும் வெளியுறவுத்துறை தெரிவித்துள்ளது. இதன் அடுத்த கட்ட நடவடிக்கையாக இரு நாடுகளின் மூத்த இராணுவ அதிகாரிகள் மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்துவது என்றும் முடிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கொரோனா தொற்றால் ஏற்பட்டுள்ள நிதி நெருக்கடிகளை குறைப்பதற்கு வங்கிகள், நிதி நிறுவனங்கள் செயல்படும் என்று ரிசர்வ் வங்கி ஆளுநர் சக்திகாந்த தாஸ் தெரிவித்துள்ளார். ரிசர்வ் வங்கியின் அரையாண்டு நிதி ஸ்திரத்தன்மை குறித்த அறிக்கையில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். தற்போதைய சூழலில் வங்கிகள் மற்றும் நிதி நிறுவனங்கள் முதலீடு அளவை அதிகரிக்க வேண்டியது உயர் முன்னுரிமை என்று சக்திகாந்த தாஸ் தெரிவித்துள்ளார். நம் நாட்டின் நிதி நடைமுறை வலுவானதாக இருந்தபோதிலும் இப்போதைய நிலையில் தொடர்ந்து கண்காணித்து செயல்பட வேண்டியது அவசியம் என்றும் அவர் கூறியுள்ளார். ராஜஸ்தான் மாநிலத்தில் நீடித்து வரும் அரசியல் பரபரப்புக்கு இடையே அம்மாநில சட்டப்பேரவை கூட்டுவதற்கு ஆளுநர் கல்ராஜ் மிஸ்ரா உறுதியளித்துள்ளார். இதன் காரணமாக ஆளுநர் மாளிகையில் நேற்று முதலமைச்சர் அசோக் கெலாட் மற்றும் அவருடைய ஆதரவு சட்டமன்ற உறுப்பினர்கள் நடத்திய ஆர்ப்பாட்டம் முடிவுக்கு வந்தது. இதுகுறித்து காங்கிரஸ் தலைமை செய்தி தொடர்பாளர் ரந்தீப் சுர்ஜேவாலா செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில் சட்டப்பேரவை கூட்டத்தை கூட்டுவதற்கு ஆளுநர் காலம் தாழ்த்தியதாகவும் முதலமைச்சர் அசோக் கெலாட் எம்எல்ஏக்களுடன் சென்று நேரில் சந்தித்து கோரிக்கை விடுத்ததாகவும் கூறினார்.
முதலமைச்சரின் கோரிக்கையை ஏற்று பேரவைக் கூட்டத்திற்கு அழைப்பு விடுப்பதாக ஆளுநர் உறுதியளித்திருப்பதாக அவர் மேலும் குறிப்பிட்டார். ஆளுநரின் வாக்குறுதி மீது நம்பிக்கை உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். முன்னதாக நேற்று சச்சின் பைலட் மற்றும் அதிருப்தி காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் தொடர்ந்த வழக்கில் தீர்ப்பளித்த ராஜஸ்தான் உயர்நீதிமன்றம் அவர்கள் மீது பேரவைத் தலைவர் நடவடிக்கை எடுக்க தடை விதித்தது. தற்போதைய நிலையை தொடர வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. இதனையடுத்து காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் கூட்டத்தை கூட்டிய முதலமைச்சர் அசோக் கெலாட் தனது ஆதரவு எம்எல்ஏக்களுடன் ஆளுநர் மாளிகைக்கு சென்று பேரவைக் கூட்டத்தை கூட்டுமாறு வலியுறுத்தினார். ஆளுநர் மாளிகை வளாகத்தில் காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் அமர்ந்து தர்ணா செய்ததால் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. தமிழகத்தில் நேற்று 6,785 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்ட நிலையில் ஒட்டுமொத்தமாக இதுவரை 1,99,749 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். சென்னையில் மட்டும் 1,299 பேர் பாதிக்கப்பட்டதன் மூலம் இதுவரை 92,206 பேர் பாதிக்கப்பட்டு 76,494 பேர் குணமடைந்துள்ளனர். நாட்டில் அதிகபட்சமாக மகாராஷ்டிரா மாநிலத்தில் 347,502 பேர் பாதிக்கப்பட்டு 194,253 பேர் குணமடைந்துள்ளனர். 12,854 பேர் உயிரிழந்தனர். தலைநகர் தில்லியில் 127,364 பேர் பாதிக்கப்பட்டு 109,065 பேர் குணமடைந்துள்ளனர். 3,745 பேர் உயிரிழந்தனர். குஜராத்தில் 52,477 பேர் பாதிக்கப்பட்டு 37,978 பேர் குணமடைந்துள்ளனர். 2,252 பேர் உயிரிழந்தனர். கர்நாடகாவில் 80,863 பேர் பாதிக்கப்பட்டு 29,310 பேர் குணமடைந்துள்ளனர். 1,616 பேர் உயிரிழந்துள்ளனர். ஆந்திராவில் 72,711 பேர் பாதிக்கப்பட்டு 37,555 பேர் குணமடைந்துள்ளனர். 884 பேர் உயிரிழந்தனர். தெலங்கானாவில் 50,826 பேர் பாதிக்கப்பட்டு 39,327 பேர் குணமடைந்துள்ளனர். 447 பேர் உயிரிழந்துள்ளனர். கேரளாவில் 16,110 பேர் பாதிக்கப்பட்டு 6,594 பேர் குணமடைந்துள்ளனர். 50 பேர் உயிரிழந்தனர். தமிழகத்தில் இதுவரை இல்லாத அளவில் நேற்று 6,785 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதனையடுத்து ஒட்டுமொத்த பாதிப்பு 199,749 உயர்ந்துள்ளது. மேலும் 6,504 பேர் குணமடைந்ததை அடுத்து ஒட்டுமொத்தமாக 143,297 பேர் இதுவரை குணமடைந்துள்ளனர். 88 பேர் உயிரிழந்ததை அடுத்து ஒட்டுமொத்த உயிரிழப்பு எண்ணிக்கை 3,320 அதிகரித்துள்ளது. சர்வதேச அளவில் 1,59,39,000 மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டு 6,42,622 பேர் உயிரிழந்தனர். 97,23,000 மேற்பட்டோர் குணமடைந்துள்ளனர். அதிகபட்சமாக அமெரிக்காவில் 42,47,000 மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டு 148,453 பேர் உயிரிழந்தனர். 20,27,400 மேற்பட்டோர் குணமடைந்துள்ளனர். பிரேசிலில் 23,48,200 பேர் பாதிக்கப்பட்டு 85,385 பேர் உயிரிழந்தனர். 15,92,000 மேற்பட்டோர் குணமடைந்துள்ளனர். ரஷ்யாவில் 8,800 மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டு 13,046 பேர் உயிரிழந்தனர். 588,000 மேற்பட்டோர் குணமடைந்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. கேரளாவில் முழு அளவிலான ஊரடங்கை அமல்படுத்தப் போவதில்லை என்று அம்மாநில அரசு முடிவு செய்துள்ளது. கேரள மாநிலத்தில் அண்மை காலமாக கொரோனா தொற்று பரவல் அதிகரித்ததை தொடர்ந்து முழு ஊரடங்கை அமல்படுத்துவது குறித்து ஆலோசனை நடத்த முதலமைச்சர் பினராயி விஜயன் தலைமையில் அனைத்துக் கட்சிக் கூட்டம் நடைபெற்றது. பல்வேறு அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் இந்த கூட்டத்தில் பங்கேற்றனர். கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய முதலமைச்சர் முழு ஊரடங்கை அமல்படுத்தும் திட்டம் இல்லை என்றும் தற்போதுள்ள கட்டுப்பாடுகளை மேலும் தீவிரப்படுத்த முடிவெடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். இந்த கூட்டத்தில் இருவேறு கருத்துகள் தெரிவிக்கப்பட்டதாகவும் முழு ஊரடங்கை அமல்படுத்த வேண்டாம் என்று பல்வேறு தரப்பினரும் தெரிவித்ததாகவும் பினராயி விஜயன் கூறினார். என்றாலும் மாநிலத்தில் தற்போதுள்ள ஊரடங்கை மேலும் வலுப்படுத்த இந்த கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டார்.
கிராமப்புற பகுதிகளிலும் தபால் துறை செயல்பாடுகளை அளிக்கும் வகையில் அனைத்து சிறுசேமிப்பு திட்டங்களையும் கிளை அஞ்சலகங்கள் வரையில் தபால் துறை விரிவுபடுத்தியுள்ளது. கிராமப்புற பகுதிகளில் உள்ள 131,113 கிளை அஞ்சலகங்களில் தபால் சேவைகள், விரைவு அஞ்சல்கள், பார்சல்கள், மின்னணு பணப்பரிமாற்றம், அஞ்சல் ஆயுள் காப்பீடு போன்ற சேவைகளுடன் சேமிப்பு கணக்கு, தொடர் வைப்பு நிதி, நீண்டகால வைப்பு நிதி ஆகிய சேவைகள் அளிக்கப்பட்டு வருகிறது. புதிய உத்தரவின்படி கிளை அஞ்சலகங்கள், மாதாந்திர வருவாய் திட்டம், தேசிய சேமிப்பு பத்திரம், மூத்த குடிமக்கள் சேமிப்பு திட்டங்களின் சேவைகளையும் அளிக்க உள்ளது. அனைத்து தபால் அலுவலக சேமிப்பு திட்டங்களையும் மக்களின் வீட்டிற்கே கொண்டு சேர்ப்பதன் மூலம் கிராமப்புற மக்களுக்கு அதிகாரம் அளிக்க இத்துறை மேற்கொண்டுள்ள நடவடிக்கையாக இது அமைந்துள்ளது. அஸ்ஸாமில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கினால் மேலும் 3 பேர் உயிரிழந்ததை அடுத்து உயிரிழப்பு எண்ணிக்கை 96 உயர்ந்துள்ளது. மொத்தம் உள்ள 33 மாவட்டங்களில் 26 மாவட்டங்களில் வெள்ளப்பெருக்கால் மிக மோசமாக பாதிக்கப்பட்டுள்ளன. இதனால் அங்கு வசிக்கும் 27 லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் பெரும் சிரமத்தை சந்தித்து வருகின்றனர். கோல்பொரா மாவட்டம் மிக மோசமாக பாதிக்கப்பட்டு 470,000 மேற்பட்ட மக்கள் அவதிப்பட்டு வருகின்றனர். கடந்த 24 மணி நேரத்தில் வெள்ளத்தில் சிக்கிய 1,350 பேர் மீட்கப்பட்டுள்ளதாக அஸ்ஸாம் பேரிடர் மேலாண்மை ஆணையம் தெரிவித்துள்ளது. பாதிக்கப்பட்டுள்ள 50,136 பேர் 301 நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். மொத்தம் 2,543 கிராமங்கள் வெள்ளத்தால் சூழப்பட்டுள்ளன. 122,573 ஹெக்டேர் பயிர் நிலங்களில் வெள்ளத்தால் சோதமடைந்துள்ளன. இதற்கிடையே அஸ்ஸாம் வெள்ள நிலைமை மற்றும் மீட்பு நடவடிக்கைகள் குறித்து அம்மாநில முதலமைச்சருடன் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் தொலைபேசி மூலம் விவரங்களை கேட்டறிந்தார். இதற்கிடையே பீகார் மாநிலத்திலும் மழை வெள்ளத்தால் பல்வேறு பகுதிகள் பாதிக்கப்பட்டுள்ளன. பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கையும் பாதிக்கப்பட்டுள்ளது. மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. தமிழகத்தில் கொரோனா தொற்று பாதிப்புகளை கட்டுப்படுத்த காய்ச்சல் முகாம்கள், தொற்று பரிசோதனைகளை அதிகப்படுத்த வேண்டும் என அனைத்து மாவட்ட ஆட்சித் தலைவர்களுக்கும் தலைமைச் செயலாளர் க. சண்முகம் உத்தரவிட்டுள்ளார். இது தொடர்பாக காணொலி காட்சி மூலம் சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து நேற்று ஆலோசனை நடத்திய தலைமைச் செயலாளர், தொற்று பாதிப்பு அதிகம் உள்ள மாவட்டங்களில் பரிசோதனைகளை அதிகப்படுத்த வேண்டும் என்றும், மிகையாக தொற்று காணப்படும் பகுதிகளில் காய்ச்சல் இருப்பவர்களை கண்டறிய வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். இதற்கு அதிக அளவு காய்ச்சல் முகாம்களை ஏற்படுத்த வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். மக்கள் அதிகம் கூடும் சந்தைகள், தொழிற்சாலைகள் மூலமாக தொற்று பரவல் அதிகம் இருப்பதால் அங்கு கூடுதல் கண்காணிப்பு பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் ஆட்சியர்களுக்கு தலைமைச் செயலாளர் உத்தரவிட்டுள்ளார். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் கூட்டேரிப்பட்டு, முருகேரி, கோலியனூர் உள்ளிட்ட பகுதிகளில் மகளிர் சுய உதவிக்குழுவைச் சேர்ந்த 1,522 உறுப்பினர்களுக்கு கொரோனா நிவாரணப் பொருட்களை மாநில சட்டத்துறை அமைச்சர் சி வி சண்முகம் வழங்கினார். இதைத் தொடர்ந்து திண்டிவனம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் கொரோனா தடுப்பு நடவடிக்கை குறித்த ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ள வட்டாட்சியர், கிராம அலுவலர், உதவியாளர் உள்ளிட்ட 13 பேரின் உடல்நலம் குறித்து அமைச்சர் விசாரித்தார். குணமடைந்துள்ள 7 பேருக்கு உரிய உதவிகளை அளிக்குமாறும் அதிகாரிகளுக்கு அமைச்சர் சி வி சண்முகம் வலியுறுத்தினார். தமிழகத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கு கொரோனா நிவாரண உதவித்தொகையாக இதுவரை 70 கோடி ரூபாய் அவர்களது வீடுகளுக்கே சென்று வழங்கப்பட்டுள்ளதாக மாநில சமூக நலத்துறை அமைச்சர் சரோஜா கூறியுள்ளார். நாமக்கல் மாவட்டம் நரைக்கிணறு பகுதியில் புதிய அரசு திட்டப் பணிகளுக்கு அவர் அடிக்கல் நாட்டினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நாமகிரிப்பேட்டையில் நரைக்கிணறு பகுதியில் மலைவாழ் மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையை ஏற்று 40 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் சாலை அமைக்கும் பணிகள் தொடங்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார். கொரோனா தொற்று பரவல் உள்ள தற்போதைய சூழலில் வயல்களில் வேளாண் நடவடிக்கைகளை மேற்கொள்ளவும், விவசாயிகள் பணிகளை தொய்வின்றி செய்யவும் பல்வேறு நடவடிக்கைகளை மத்திய வேளாண் அமைச்சகம் எடுத்துள்ளது. இது தொடர்பாக வேளாண் அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தற்போதைய கரீஃப் பருவ காலத்தில் பயிரிடும் நடவடிக்கைகளில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றங்கள் திருப்தி அளிக்கக்கூடியதாக உள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சுமார் 220 லட்சம் ஹெக்டேர் பரப்பளவில் நெல் பயிரிடப்பட்டிருப்பதாகவும், கடந்த ஆண்டு இதே காலத்தில் இது 188 ஹெக்டேர் பரப்பாக மட்டுமே இருந்தது என்றும் மத்திய அரசு தெரிவிக்கிறது.
பருப்பு வகைகள் விதைப்பை பொறுத்தவரை இந்த ஆண்டு 100 லட்சம் ஹெக்டேர் அளவுக்கு அதிகரித்திருப்பதாகவும் கடந்த ஆண்டில் இது 79 லட்சம் ஹெக்டேராக இருந்தது என்றும் மத்திய அரசு அந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளது. எண்ணெய் வித்துக்கள் பயிர்களை பொறுத்தவரை இந்த ஆண்டு 166 லட்சம் ஹெக்டேராக அதிகரித்திருப்பதாக வேளாண் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ராஜஸ்தான், மத்திய பிரதேசம் உள்ளிட்ட 6 மாநிலங்களில் கடந்த ஏப்ரல் 11 முதல் கடந்த 23 வரையிலான காலத்தில் சுமார் 2,02,000 ஹெக்டேர் பரப்பளவில் வெட்டுக்கிளிகளை கட்டுப்படுத்தும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. ராஜஸ்தான் உள்ளிட்ட வட மாநிலங்களின் அண்மையில் வெட்டுக்கிளிகளால் பயிர்கள் பாதிப்பு ஏற்பட்டதை கருத்தில் கொண்டு மத்திய அரசு இந்த நடவடிக்கையை எடுத்துள்ளது. அமெரிக்காவில் மருந்து பொருட்களுக்கான விலைகளை குறைக்கும் வகையிலான 4 உத்தரவில் அந்நாட்டு அதிபர் டொனால்டு ட்ரம்ப் கையெழுத்திட்டுள்ளார். இதன் மூலம் கனடாவிலிருந்து குறைவான விலையில் மருந்துகளை இறக்குமதி செய்ய வழிவகை ஏற்பட்டுள்ளது. மேலும் மற்ற நாடுகளில் விற்பனை செய்யப்படும் மருந்துகளின் விலையைப் போல குறிப்பிட்ட மருந்துகளுக்கு விலைகளை நிர்ணயிக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. இதுபோன்ற தருணத்திற்காக தாம் நீண்ட காலம் காத்திருந்ததாகவும் இதுகுறித்து விவாதிக்க வரும் 28 மருந்து பொருட்களின் நிறுவன அதிகாரிகளை சந்திக்க உள்ளதாகவும் அதிபர் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். இந்தியாவிடம் இலங்கை பெற்ற 1 பில்லியன் அமெரிக்க டாலர் கடனை கொரோனா தொற்று காரணமாக திருப்பிச் செலுத்துவதற்கான காலகட்டத்தை மறுவரையறை செய்வது குறித்து இலங்கை அதிகாரிகளிடம் இந்திய அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தினர். காணொலி காட்சி முறையில் நடைபெற்ற ஆலோசனையில் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சக அதிகாரிகள், நிதித்துறை அதிகாரிகள், எக்ஸிம் வங்கி அதிகாரிகளும் இலங்கை தரப்பில் அரசு பிரதிநிதிகளும் பங்கேற்றனர். இந்த சந்திப்பு குறித்து பேசிய கொழும்பில் உள்ள இந்திய தூதரகம் கொரோனா தொற்றை தடுக்க இலங்கை அரசுடன் இந்தியா இணைந்து செயல்பட கடமைப்பட்டுள்ளதாக கூறியது. கடந்த மே 23 இலங்கை அதிபர் கோத்தபய ராஜபக்சே மற்றும் கடந்த மே 27 பிரதமர் மஹிந்த ராஜபக்சே ஆகியோருடன் பிரதமர் நரேந்திர மோடி கொரோனா தடுப்பு குறித்தும் அதனால் ஏற்பட்டுள்ள பொருளாதார பாதிப்புகள் குறித்தும் விவாதிக்கப்பட்டது குறித்து அதிகாரிகள் ஆலோசனையில் நினைவு கூறப்பட்டது. இலங்கை அரசு இந்திய அரசிடமிருந்து வாங்கிய 1 பில்லியன் அமெரிக்க டாலர் கடனை கொரோனா தொற்று காரணமாக திருப்பிச் செலுத்துவதற்கான காலகட்டத்தை மறுவரையறை செய்யும்படி இந்த ஆலோசனையில் வேண்டுகோள் விடுத்தது. இருதரப்பிலும் சுமூகமாக ஆலோசனை நடைபெற்றதாக இருநாட்டு அதிகாரிகளும் தெரிவித்தனர். கொரோனா பரவலை கட்டுப்படுத்தும் வகையில் உலகின் பல்வேறு பொழுதுபோக்கு பூங்காக்கள் கடந்த 3 மாதங்களுக்கு மேலாக மூடப்பட்டிருந்த நிலையில் தற்போது தாய்லாந்தில் உள்ள சோங்க்லா விலங்கியல் பூங்கா மீண்டும் திறக்கப்பட்டுள்ளது. அங்குள்ள பென்குயின்கள் பல்வேறு சாகச நிகழ்ச்சிகளை நடத்தி காட்டி பார்வையாளர்களை பரவசப்படுத்தி வருகின்றன. கொரோனா காரணமாக மூடப்பட்டிருந்த தாய்லாந்து சோங்க்லா பொழுதுபோக்கு பூங்கா மீண்டும் திறக்கப்பட்டுள்ள நிலையில் பார்வையாளர்கள் 50% கட்டண சலுகையுடன் அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர். அங்குள்ள 11 பென்குயின்கள் நடத்தி காட்டும் பல்வேறு சாகச காட்சிகள் அனைவரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது. வளையம் தாண்டுதல், நீரில் நீந்துதல் மற்றும் அணிவகுப்பு செய்வது உள்ளிட்ட நிகழ்ச்சிகளின் மூலம் பார்வையாளர்களை மகிழ்விக்கின்றன. சராசரியாக 40 சென்டிமீட்டர் உயரம் உள்ள அந்த பென்குயின்கள் 5 கிலோ எடை கொண்டதாக உள்ளன. பெரு மற்றும் சிலி நாடுகளில் பசிபிக் பெருங்கடற்கரை பகுதிகளில் இவ்வகை பென்குயின்கள் காணப்படுகின்றன. ஒரு பென்குயின் ஒரே நேரத்தில் 2 முட்டைகளை இடுகின்றன. இதனை ஆண் பென்குயின் 45 நாட்களுக்கு அடை காக்கிறது. கொரோனா காலத்தில் மன இறுக்கத்துடன் இருந்த மக்களுக்கு இத்தகைய பொழுதுபோக்கு காட்சிகள் ஓரளவு அதிலிருந்து மீண்டு வர பெரும் உதவியாக உள்ளது என்றால் மிகையல்ல.
வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிரான மூன்றாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் முதல் நாளில் ஆட்ட நேர இறுதியில் இங்கிலாந்து அணி 4 விக்கெட் இழப்பிற்கு 258 ரன் எடுத்துள்ளது. மான்செஸ்டரில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் டாஸ் வென்ற வெஸ்ட் இண்டீஸ் அணி முதலில் பந்து வீச தீர்மானித்தது. இதையடுத்து களமிறங்கிய இங்கிலாந்து அணியின் தொடக்க வீரர் பர்ன்ஸ் சிறப்பாக விளையாடி 56 ரன் எடுத்தார். ஆட்ட நேர இறுதியில் போப் 91 ரன்னுடனும் பட்லர் 56 ரன்னுடனும் ஆட்டமிழக்காமல் உள்ளனர். வெஸ்ட் இண்டீஸ் தரப்பில் ரோச் 2 விக்கெட்டுகளையும் சேஸ் 1 விக்கெட்டையும் வீழ்த்தினார்கள். 3 டெஸ்ட் போட்டிகளை கொண்ட இத்தொடரில் 2 அணிகளும் தலா 1 போட்டியில் வெற்றி பெற்றுள்ளன. தமிழ்நாட்டில் 8 மாவட்டங்களில் லேசானது முதல் மிதமானது வரை மழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் புவியரசன் தெரிவித்தார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், விருதுநகர், மதுரை, சிவகங்கை, திருவண்ணாமலை மாவட்டங்களில் லேசானது முதல் மிதமானது வரை மழை பெய்யும் என்று கூறினார். தமிழகத்தில் வடகடலோர மாவட்டங்கள் திருச்சி, பெரம்பலூர், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் ஆகிய பகுதிகளில் லேசான மழை பெய்யும் என்றும், நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், திண்டுக்கல், தேனி, கரூர் மற்றும் ஈரோடு மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்யும் என்றும் அவர் தெரிவித்தார். சென்னையை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், அடுத்த 24 மணி நேரத்தில் லேசான மழை பெய்யும் என்றும், அதிகபட்ச வெப்பநிலை 35 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 27 டிகிரி செல்சியஸாகவும் இருக்கும் என்றும் அவர் கூறினார். தொடர்வது நாளிதழ்களில் இன்று. கொரோனா தொற்று தீவிர பரவலை எட்டியுள்ளதால் உலக சுகாதார நிறுவனம் எச்சரிக்கை. தினத்தந்தி. கொரோனா நோய் தொற்று பரவல் தொடர்வதால் மக்கள் கூட்டமின்றி சுதந்திர தின விழாவை நடத்த மாநில அரசுகளுக்கு மத்திய அரசு அறிவுறுத்தல். தினமணி. அதிக அளவிலான முதலீடுகளை ஈர்க்க கூடுதல் பொருளாதார சீர்திருத்தங்கள் தேவை. இந்தியாவுக்கு பன்னாட்டு நிதியம் ஆலோசனை. தினமலர். நகர்ப்புற ஏழைகள் மற்றும் புலம்பெயர்ந்த தொழிலாளர்களுக்கு புதிய வேலைவாய்ப்பு திட்டத்தை செயல்படுத்த மத்திய அரசு பரிசீலனை. தினகரன். 30 வினாடிகளில் கொரோனா பரிசோதனை மேற்கொள்ள ஏதுவாக இந்தியாவும் இஸ்ரேலும் இணைந்து பரிசோதனை கிட்டை கண்டுபிடிக்க திட்டம். இந்து தமிழ் திசை. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் நரேந்திர மோடி தமது எண்ணங்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மனதின் குரல் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் நாளை ஒலிபரப்பு. உத்தரப்பிரதேசம், மேற்கு வங்கம், மகாராஷ்டிரா ஆகிய மாநிலங்களில் அதிக மாதிரிகளை பரிசோதனை செய்யும் நவீன ஆய்வகங்கள் பிரதமர் நரேந்திர மோடி நாளை மறுநாள் காணொலி காட்சி மூலம் தொடங்கி வைக்கிறார். கலாச்சார பன்முகத்தன்மையை விரிவாக புரிந்து கொள்வதற்கு மக்கள் பிற மொழிகளை கற்க வேண்டும். குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு. ஒன்பது மாநிலங்களின் தலைமைச் செயலாளர்களுடன் மத்திய அமைச்சரவை செயலாளர் ஆலோசனை. தொற்று பரவலை கட்டுப்படுத்துமாறு அறிவுறுத்தல். இந்திய சீன எல்லைப்பகுதியில் முழுமையாக படைகளை திரும்பப் பெற முடிவு. இருநாட்டு ராணுவ அதிகாரிகள் பேச்சுவார்த்தையில் உடன்பாடு. தமிழகத்தில் கொரோனா பாதிப்புகளை கட்டுப்படுத்த காய்ச்சல் முகாம்கள் பரிசோதனைகளை அதிகரிக்க வேண்டும். மாவட்ட ஆட்சியர்களுக்கு தலைமைச் செயலாளர் சண்முகம் அறிவுறுத்தல். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. மீண்டும் செய்திகள் காலை 11 மணிக்கு. வணக்கம்.